வணக்கம் உறவுகளே, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்லேயே களிமண்ணை வச்சு விநாயகர் சிலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பார்த்த உடனே குழந்தைகள் கூட செஞ்சுருவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. இது உறவுகளின் விருப்பம், உங்கள் விருப்பம். களிமண்ணுங்க கட்டியாக இருந்தால் தட்டிட்டு இது மாதிரி சளிச்சு வச்சுருக்குறேங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்குங்க லைட்டாக. இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு காலுக்கு நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் தலைக்கும் வயிறு பகுதிக்கும், அப்புறம் கை ரெண்டு, தும்பிக்கை ரெண்டு, தந்தங்கள், பூநூல் செய்கிறக்கு, அடுத்து வந்து அந்த கிரீடம் செய்கிறக்கு, அடுத்து காதுகளுக்கு, ரெண்டு காதுகளுக்கு ரெண்டு உருண்டைகள் செஞ்சுருக்குறேங்க. இப்போது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துலாம். காலில் இருந்து தாங்க ஆரம்பிக்க போகிறோம். கால் ரெண்டையும் லைட்டாக வளைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு பாதத்துக்கு ஒரு பெருவிரலை வச்சு டம்ப் பண்ணி விட்டுருங்க. இப்போது வயிறு பகுதி வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுருக்கோங்க. அதை வந்து அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காலை ரெண்டையும் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது அந்த வயிறு பகுதி வச்சதுக்கப்புறம் தலைப்பகுதி நம்ம வச்சுக்கலாங்க. தலைப்பகுதியை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குச்சி இதை மாதிரி வச்சுட்டு அதில் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதாங்க இப்போ வச்சாச்சு. அடுத்து வந்து கைப்பகுதிகளை நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. இந்த அதுக்கும் இந்த மாதிரி குச்சி வச்சுக்கோங்க சின்னதாக. அதில் நல்லா அழுத்தி தோள்பட்டையில் நல்லா அழுத்தி விடணுங்க. இப்போ வந்துட்டு கையில் லாஸ்டில் எண்டில் வந்து அந்த லட்டு இந்த வைக்கிறதுக்காக நம்ம வந்து கை விரித்து வச்சுருக்கிற மாதிரி கை வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா முடிஞ்சு. ஒரு கை வச்சாச்சு. இன்னொரு கை வந்துட்டு அதே போல் குச்சி வச்சு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். அது வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து தும்பிக்கை வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த பூநூல் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தும்பிக்கை வைக்கணுங்க. அந்த பூநூலுக்கு வந்து நல்லா கையில் திரி திரிக்கிற மாதிரி திரித்து அதை ஒட்டி விட்டுருக்குறேங்க. அவ்வளோதான், அழுத்தி விட்டிங்கன்னா சரி. இப்போது அதுக்கு லைட்டாக தண்ணி தேய்ச்சி விட்டுருக்கேங்க. எல்லாத்துக்குமே வந்து லைட்டாக லைட்டாக தண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு தும்பிக்கை வச்சு செட் பண்ணிடலாங்க. தும்பிக்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டோம்னா இப்போ தும்பிக்கை ரெடிங்க. நல்லா அதுலேயும் தண்ணி வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது எல்லா இடத்துக்குமே லைட்டாக தண்ணி வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. கை கால் தந்தம் எல்லாத்துக்குமே தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்போது அடுத்து காது ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ரெண்டு உருண்டைகள் சேம் சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து விரல்களால் அழுத்தி விட்டாவே போதுங்க, நல்லா காது சேஃப் கொண்டு வந்துடலாங்க. அதாவது விரல்களால் அழுத்தி ஒரு பக்கம் பள்ளமாகவும் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா மேடாகவும் வர மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெண்டு காதுமே நம்ம செட் பண்ணியாச்சு. அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு குச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ அடுத்து வந்துட்டு கிரீடம் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் உருண்டை, அதுக்கு மேலே அதை விட ஒரு சின்ன சைஸ் உருண்டை, அதுக்கு மேலே அதை விட சின்ன சைஸ், அதுக்கு மேலே லாஸ்ட்டாக ஒரு சின்ன பால் வச்சு முடிச்சிடலாங்க. அதுவும் ஒவ்வொன்றையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வைக்கிறத மட்டும் கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சுங்க. அதை வந்து நம்ம விநாயகர் தலையில் வச்சிடலாங்க. இப்போ கிரீடமும் அழகாக வந்துருச்சுங்க. இப்போது விநாயகர் சிலைக்கு கண் வச்சிடலாங்க. கண்ணுக்காக வந்துட்டு நான் குண்டுமணி எடுத்துருக்கேங்க. அது வந்து கருப்பு வருது இல்லையா, அது வந்து நல்லா மின்ற மாதிரி இருக்குங்க. அதனால் அதையே வச்சிடலான்ட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போது வச்சாச்சுங்க ரெண்டுமே. இப்போது இது வைக்கும்போது வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க, அழுங்காத வச்சுருங்க. இப்போ அடுத்து வந்து தந்தங்கள் வைக்க போகிறேங்க. அதுக்கு ரெண்டு சின்ன சைஸ் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் செட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிக்கோங்க. அதில் வச்சு செட் பண்ணால் முடிஞ்சுங்க. அழுத்தி விட்டு தேய்ச்சி விட்டுருங்க தண்ணி வச்சு. இப்போது அந்த கையில் பால்ஸ் வச்சாச்சு, சின்ன சின்ன உருண்டைகள், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கண்ணுக்கு மிளகு கூட வச்சுக்கலாங்க. இப்போது ஃபினிஷிங் டச் எல்லாமே கொடுத்துடலாங்க. நம்ம தொப்புளுக்கு ஒரு குச்சி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு கை காது இது எல்லாமே சின்ன சின்ன கோடுகள் வரைஞ்சிக்கோங்க. ஸ்டிக் வச்சுட்டு சின்ன நல்லா ஊசியாட்டிருக்கிற குச்சி வச்சு நல்லா வரைஞ்சிக்கோங்க. அது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறக்கு சரியாக தெரில, சின்ன சின்ன கோடுகள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ காதுகளுக்கு நான் செய்கிறேன். கை கால் எல்லாத்துக்கு பாதம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது தும்பிக்கைக்கும் அந்த மாதிரி பண்ணியாச்சுங்க. லைன் போட்டாச்சு, நான் முடிச்சிட்டேன். இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ரெடிங்க. இப்போ பொட்டு வச்சிடலாம். அதுக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகப்படியான டெக்கரேஷன் என்ன பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன்.
இது உங்கள் வீட்டு குட்டீஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு செய்ய சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அழகான விநாயகர் நம்ம வீட்லேயே களிமண் வச்சு செஞ்சாச்சுங்க. இதே சேம் விநாயகர் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் இல்லைனா கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை அப்படின்னா கிளே, இதில் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. களிமண்லேயே தான் செய்யணும் அப்படிங்கிறதில்ல. களிமண் கிடச்சுனா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள். உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அழகான விநாயகர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இனி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.